ரொம்ப வருடமாக வரம் தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்திங்க. நம்மளோட சேனலை வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுங்க. பெயர் பூஜா, வயது 35 ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி இந்து, ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12 வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சிக்கன் கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2 மரணம்தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2 மரணாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் திருமணமாகி நல்லபடியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அவர் வேறொரு பெண்ணை திருமணமே பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க இப்போ சமீபத்தில் தாங்க விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்னு இப்போ உடனடியாக இவங்க திருமணம் பண்ணுறாங்க. அதனால் ஜாதி வசதி எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குணமாவது இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய அப்பா என்னோடய பொண்ணுக்கு ஒரு 10 நகை போடுறேங்க. முதல் வாழ்க்கை சரிவர அமையலை. ஸோ அதனால் இந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தேவி, வயது 32 ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12 வகுப்பு முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஹோல்சேல் மளிகை கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2 மரணம்தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2 மரணாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 20 நாள்லேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வந்தவங்க தாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போது விவாகரத்தை வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு மதமாக இருந்தாலும் ஓகே, தன்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால வரக்கூடியவர் வந்து குழந்தை இல்லாதவராக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.